வெல்கம் டு அவர் கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 3.10 பார்ட் 3 கொஸ்டின் நம்பர் 7-9 இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 soldiers ஏ அண்ட் பி. ஸோ இந்த டயக்ராமில் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறேன்னா, 2 soldiers ஏ அண்ட் பி இன் 2 different அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ரோட், ஸ்பாட் ஆன் இன்ட்ரூடர் அட் த டாப் ஆஃப் த ஹில். அப்போ அந்த இன்ட்ரூடர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னா மேலே இருக்கிறாரு. ஏஎன்பி சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த இன்ட்ரூடர் ஃப்ரம் ஏ அண்ட் பி டு த கிரவுண்ட் லெவல் இன் த எக்ஸ்ட்ரீம் டைரக்ஷன் ஆர் 30° அண்டு 45° ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஃபஸ்ட் லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு, செகண்ட் லெக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கு. அப்போ ஏலேருந்து மேலே இன்ட்ரூடரை பார்க்குற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து 30°, பியிலிருந்து பார்க்குறது வந்து 45°, ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட்டு, இஃப் ஏ அண்ட் பி ஸ்டாண்ட் 5 kilometers அப்பார்ட். அப்போ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 kilometers இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ட்ரூடர் ஃப்ரம் பி. அப்போ இந்த பிக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பி டு பி இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. எஸ் இப்போ பாருங்கள், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90°, இது வந்து பார்த்திங்கன்னா 45°. அப்போ தேர்ட் ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் 45°, பிகாஸ் சம் ஆஃப் த 3 angles ஆர் 180°. அப்போ அதை பேஸ் பண்ணி இதை 90, இது 45, அப்போ தேர்ட் ஆங்கிள் என்ன இருக்கும் 45 இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 90 + 45 தான் இங்கே இருக்கிற ஆங்கிள். அப்போ இந்த 90 + 45 வந்து பார்த்திங்கன்னா 135. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான். இப்போ இது வந்து 135, ஏ வந்து 30°. அப்போ இதோட தேர்ட் ஆங்கிள் என்னென்னு கிடச்சிடோன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 135 + 30, 165. அப்போ 165 ரிமைனிங் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணால் 180 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15°. அப்போ இந்த தேர்ட் ஆங்கிள் என்ன இருக்கும், 15°, ஓகேங்களா. எஸ் இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மீனிங் புரியல அப்படின்னா, ஸோ பெட்டர் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து தமிழ்லேயும் இருக்குமா, அப்போ நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பூமிக்கு அடியில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள 2 வெவ்வேறு குழிகளில் ஏ மற்றும் பி என்ற இராணுவ வீரர்கள் பதுங்கி மலை உச்சியில் ஒரு ஊடுருபவரை கவனித்தனர், ஓகே. அப்போ ஏ மற்றும் பியிலிருந்து ஊடுருபவரின் கோணங்கள் கிழக்கு திசையில் முறையே 30° மற்றும் 45°, மற்றும் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு 5 kilometers எனில் பியிலிருந்து ஊடுருபவரின் தொலைவினை காண்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழில் இருக்குங்க பப்ளிக் எக்ஸாமில், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் கொஸ்டின் இருந்துச்சுன்னா பெட்டர் நீங்கள் தமிழில் படிச்சிங்க அப்படின்னா, ஸோ அதோட டயக்ராம் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வாங்க சொல்யூஷனுக்கு. அப்போ லெட் பி பி த இன்ட்ரூடர் அண்டு ஏ அண்ட் பி ஆர் சோல்ஜர்ஸ். அப்போ இங்கே பி இங்கே இருக்க டாப் ஆஃப் த ஹில் பி. அப்போ ஏ அண்ட் பி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோல்ஜர்ஸ்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ லெட் எக்ஸ் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்டு பி, ஓகே, நம்ம லேபிள் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஆங்கிள் பிஏபி இஸ் ஈக்குவல் டு 30°. பிஏபி வந்து பார்த்தீங்கன்னா 30°. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிபிசி, ஆங்கிள் பிபிசி இஸ் ஈக்குவல் டு 45°. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏபிபி, ஏபிபி இஸ் ஈக்குவல் டு 15°. இப்போ இனிய ட்ரையாங்கிள் ஏபிபி பை யூஸிங் சைன் ஃபார்முலா. அப்போ சைன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த ஃபைவ் இங்கே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 15°. அப்போ 5 / sin 15°, விச் இஸ் ஈக்குவல் டு x / sin 30°, ஆப்போசிட்டில் இருக்கிற சைன் ஃபார்முலா. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 5 × sin 30°, x × sin 15°, ஓகேங்களா. இப்போ இந்த 5 × sin 30°யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2, அதனால் இது என்ன பண்ணிக்கலாம்னா 5/2 எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு x × sin 15°, ஓகே. இப்போ இந்த 2 ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2x sin 15°. அப்போ இந்த எக்ஸ் அப்படின்னா இந்த சைன் 15°யை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடுங்க பெட்டர். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 5 பை
டூ இன்ட்டு சைன் 15 டிகிரி. இப்போ இந்த சைன் 15 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து டைரெக்டாக ஃபைன் அவுட் பண்ண முடியாது, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா சைன் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ இதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், சைன் 15 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பினா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வெரி பிகினிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இது நமக்கு இது புதுசாக ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ இதோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 காஸ் 30 டிகிரி, √3/2 மைனஸ் காஸ் 45, 1/√2 சைன் 30, 1/2. ஓகேங்களா. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ √3/2 × √2 மைனஸ் 1/2 √2. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா சைன் 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3 − 1/2 √2. இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 சைன் 15 இருக்கா, இங்கே வந்து இந்த சைன் 15ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ √3 − 1/2 √2, இந்த 2 கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ரூட் 2 மேலே போயிடுமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5√2/√3 − 1 km. ஓகே, தர்ஃபோர் ஃபைனலாக நீங்கள் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இன்ட்ரூடர் ஃப்ரம் பி இஸ் 5√2/√3 − 1 km. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஏ ரிசர்ச்சர் வாண்ட்ஸ் டு டிட்டர்மைன் த வித் ஆஃப் த பாண்ட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் விச் கேனாட் பி டன் பை த ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் பி. ஈ ஃபைன்ஸ் த டிஸ்டன்ஸ் டு த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பாண்ட் இஸ் 1 to be 8 km, வைல் த டிஸ்டன்ஸ் டு த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் பி டு பி 6 km. இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் ஆஃப் சைட் இஸ் 60 டிகிரி, ஃபைன் த வித் ஆஃப் த பாண்ட். ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ என்ன சொல்லிக்கலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம பி. அப்போ இங்கே மேலே இருக்கிறத பாயிண்ட் பி. அப்போ பி இவர் இங்கேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 60 டிகிரியில் பார்க்குறாரு அந்த ரெண்டு லைனுக்கு இருக்கிற ஆங்கிள். அப்போ ஏபின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 km, பிக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது 6 km. அதேமாதிரி இந்த பிக்கும் ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 km. அப்போ இந்த கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஸ்மால் ஏ, இந்த பிக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஸ்மால் பி, இந்த பிக்கு ஆப்போசிட் இருக்கிறது பி. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா எங்கள் கொசைன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் பி. அப்போ இங்கே நம்ம வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போ இங்கே 6² + 8² − 2 × 6 × 8 காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும், 1/2. அப்போ இந்த 2 கெட் கேன்சல் ஆகிடுமா, இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 36 + 64 = 100. இங்கே 2 × இந்த 2 கேன்சல் ஆகிறதுனால இங்கே 48 விச் இஸ் ஈக்குவல் டு 52. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு √52. இந்த 52 வி கேன் ரைட் 4 × 13. ஓகே, அப்போ இந்த 4 ரூட் எடுத்துட்டோம்னா 2√13 km. தெர்ஃபோர் த வித் ஆஃப் த பாண்ட் இஸ் 2√3 km. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 நேவி ஹெலிகாப்டர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஃப்ளையிங் ஓவர் த பை ஆஃப் பெங்கால் அட் சேம் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சீ லெவல் டு சர்ச் எ மிஸ்ஸிங் போட். பைலட்ஸ் ஆஃப் த போத் த ஹெலிகாப்டர்ஸ் சைட் த போட் அட் த சேம் டைம் வைல் தே ஆர் அப்பார்ட் 10 km. அப்போ இந்த ஏபி அண்ட் வந்து ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க ஒரே டைமில் பார்க்குறாங்க. எப்போ அப்படின்னா இந்த சீன்ற போட் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த அவங்க பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 km ஃப்ரம் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் ஏ இஸ் 6 km, அப்போ ஏலேருந்து அந்த போட் பார்த்திங்கன்னா 6 km கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. இஃப் த லைன் செக்மெண்ட் ஏபி சப்சைன் 60 டிகிரி, இந்த ஏபி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 60 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் பி. அப்போ இந்த பியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபைன் அவுட் பண்ணோம், அதாவது நம்ம வந்து ஸ்மால் ஏ நம்ம வந்து ஃபைன் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் கொசைன் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஆங்கிள்னு இருக்குது சி கிட்ட இருக்குது, அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. அப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நமக்கு ஏ ஸ்கொயர் நம்ம ஃபைன் அவுட் பண்ணணுமா, அப்போ ஏ இங்கே 10 ஸ்கொயர் இங்கே 6 ஸ்கொயர் மைனஸ் 2a 6 காஸ் 60. காஸ் 60 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 1/2. அப்போ இந்த 2 கெட் கேன்சல் ஆகிடுதுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 6a. அப்போ இந்த 36 நான் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன் லெஃப்ட் சைடு கிண்டு போனால் 100 மைனஸ் 36 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a இங்கே 64. அப்போ இந்த 64 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சுங்க. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 64, ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 6 கிடைக்கணும். ஸோ அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, பை குவாட்ரடிக் ஃபார்முலா. இங்கே ப்ராப்ளத்தில் நமக்கு ஸ்மால் ஏ இருக்கிறதுனால இங்கே ஃபார்முலா எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. அப்போ ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர், பி அப்படின்றது ஏவோட கோஎஃபிஷியன்ட், சி அப்படின்றது கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஆல்ரெடி பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பி மைனஸ் 6 இருக்குது, ஃபார்முலாலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ப்ளஸ். அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 மைனஸ் 4 × 1. சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 64. அப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 292 டிவைடட் பை 2. இந்த 292 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்கள், 4 × 73. அப்போ இந்த 4 ரூட் எடுத்தோம்னா 273 எழுதிக்கலாமா, ரூட் 73. அப்போ அகைன் நான் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 73. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, இங்கே 3 மைனஸ் ரூட் 73 கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் ஆகிடும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால 3 ப்ளஸ் ரூட் 73 கிலோமீட்டர். தெர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட் ஃப்ரம் பி இஸ் 3 ப்ளஸ் ரூட் 73 கிலோமீட்டர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாவ் அ கிரேட் டைம்.